ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் உள்ள பத்தாவது கணக்கு பார்க்கலாம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி மூன்று எனில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மற்றும் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் க்யூ ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு மதிப்பு கொடுத்துட்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி மூணு ஓகேவா இது இந்த மதிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸு கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸுக்கு நமக்கு வந்து ஃபார்ம்லா இல்லை ஹோல் ஸ்கொயருக்கு இருக்குது ஸோ அந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவை நம்ம எழுதுகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஓகேவா இதுக்குள்ளே ஃபார்ம்லாவை நம்ம எழுதிக்குவோம் முதல்ல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா இப்போ இதில் ஏ இருக்கிற இடத்துல இடத்துல என்ன எழுதிக்கலாம் ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல நமக்கு ஒன்று பை எக்ஸ்ன்னு இருக்குது இப்போ இதை இந்த இடத்துல அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணால் என்ன வர பாருங்கள் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல ஒன்று பை எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என்று ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு பி இருக்கிற இடத்துல ஒன்று பை எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று பை எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸு இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு மட்டும் இருக்கும் ப்ளஸ் இதை நம்ம எப்படி எழுதிலாம் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று பை எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ நம்ம இந்த ரெண்டு டைமையும் பக்கத்தில் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டேமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதிடலாம் இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டுன்னு ஓகேவா அப்போ ஈக்குவல்ட்டு இருபத்தி இந்த இருபத்தைந்து எதனுடைய மதிப்பு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை ஹோல் ஸ்கொயர் ஆனால் நமக்கு கொஸ்டின்ல X ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மட்டும் கேட்டிருக்குது நமக்கு இங்க ஸ்கொயர் இருக்குது சோ இந்த ஸ்கொயரை நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டி இந்த இருபத்தி ஐந்தையும் இதே மாதிரி ஸ்கொயராக எழுதணும் இருபத்தஞ்சி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ing 25, அஞ்சை வந்து ரெண்டு தடவை எழுதினா போட்டு பெருக்கணுன்னா நமக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும் நமக்கு என்ன கிடைச்சிரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து ஒரு இதோட மதிப்பு நம்ம எழுந்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸோட மதிப்பு கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் க்யூப்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ ஃபார்முலாவை முதல்ல நம்ம எழுதிக்குவோம் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்வல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் நமக்கு ஃபார்முலா ஓகேவா இங்கே ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ஒன்று பை எக்ஸ்ன்னு இருக்குது இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம் பண்ணுனால் என்ன வரும் பாருங்கள் ஏ க்யூப் அப்போ எக்ஸ் க்யூப் அடுத்தால் ப்ளஸ் பி க்யூப் ஒன்று பை எக்ஸ் தோல் க்யூப்

மைனஸ் இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் மூணு இன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பிளே ஒன்று பை எக்ஸுக்கு ஐந்து ஐந்து க்யூபனா என்னவர் ஐயஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு நூற்றி இருபத்தி ஐந்து மைனஸ் மூவஞ்சி பதினஞ்சு அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிரும் நூற்றி பத்துன்னு கிடச்சிரும் இது எதனுடைய வேல்யூ அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் க்யூப் இந்த ரெண்டினுடைய மதிப்பு தான் நமக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்க அந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ இந்த இயற்கணிதம் பாடத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார்ம்லா ஃபார்ம்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்குகள் நம்ம அட்டன் பண்ண முடியும் ஸோ ஃபார்ம்லாவை நல்லா படிச்சுக்கோங்க இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்